நீங்கள் பார்த்தவரை திருப்பு முனை என்று எதை கருதுகிறீர்கள்? திருப்பு முனை என்று கருதுவது தந்தை பெரியாரை சந்தித்தது, தொடர்ந்து அறிஞர் அண்ணாவை சந்தித்தது, இரண்டுதான் என்னுடைய வாழ்க்கையிலே அரசியல் ரீதியாக திருப்பு முனையாகும். இலக்கியம் அரசியல் இரண்டையும் இன்று வரை விட்டுவிடாமல் தொடர்ந்து எவ்வளவோ நேர பிரச்சனைகள் இருந்தாலும் கூட செஞ்சிட்டு இருக்கீங்க. இலக்கியம் உங்களுக்கு அரசியலுக்கு பாலமாக அமைந்ததா இல்ல அரசியல் உங்களுக்கு இலக்கியத்திற்கு பாலமாக அமைந்ததா? என்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தில் நான் பாலத்தில் நடக்கும் பொழுது இருபுறம் இருக்கின்ற இரண்டு கைப்பிடியை போல ஒரு பக்கத்திலே இலக்கியமும் இன்னொரு பக்கத்திலே அரசியலும் இருக்கிறது. அப்போ அப்ப ஆரம்ப காலத்துல முதல்ல உங்களுடைய பிரவேசங்கிறது இலக்கியம் தொடர்பான விஷயம்தான்? இல்லை, என்னுடைய முதல் பொது வாழ்வு பிரவேசம் சமுதாய பணிகளிலே ஆரம்பமானது. அதிலிருந்துதான் அரசியல் இலக்கியம் இவைகள்லாம் தொடர்ந்தன. இந்த 83 வயதிலும் எப்படி இத்தனை விஷயங்களை செய்கிறீர்கள்? மாநில அரசியலை பார்க்கிறீர்கள், தேசிய அரசியலை பார்க்கிறீர்கள், இன்னமும் புத்தகம் எழுதுகிறீர்கள், முரசொலிக்கு போகிறீர்கள், காலையில் வாக்கிங் வேற வரீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி திரைக்கதை வசனம் இன்னமும் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொள்கிறீர்கள். உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 60-70 மணி நேரம் இருக்கா? எப்படி உங்களுக்கு முடிஞ்சு இருக்கிற நேரத்தை தான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். ஓய்வு என்பதை நான் எப்பொழுதுமே விரும்புவதில்லை. ஓய்வு நேரத்திலும் உழைக்க வேண்டும் என்றுதான் கருதுகின்றேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் கருணாநிதியினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம், அவருடைய பொதுவாழ்வினுடைய வெற்றிக்கு காரணம் என்று அண்ணா அவர்களே என்னுடைய பிறந்த நாள் விழாவிலே குறிப்பிட்டதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வாழ்க்கையினுடைய தத்துவம் இதுதான் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் இதுதான், இப்படி இருந்தால் எல்லோருமே வெற்றி அடையலாம். எந்த விஷயத்தை பார்க்குறீங்க? வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது ஒரு பொன்மொழி. ஆனால் வாழ்வதற்காகவே வாழ்க்கை கூடாது, வாழ வாழ்விடு என்ற நிலையிலே அமைய வேண்டும். இந்த தமிழ் சமுதாயம் சிகரத்தை தொட இன்னமும் என்னென்ன செய்ய வேண்டும்? ஒரு மூத்த குடிமகன் என்கிற அடிப்படையிலே உங்களுடைய அறிவுரை என்ன? இந்த நன்னால் முதலில் ஒற்றுமை வேண்டும், இன உணர்வு வேண்டும், மொழி பற்று வேண்டும், இவைகளெல்லாம் தோன்றியுடையனால் நிச்சயமாக இந்த சமுதாயம் சிகரத்தை தொடும்.